ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக் வித் அரீனாஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுக்குமல்லி காப்பி ரெசிபி இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஈஸியான தக்காளி சட்னி ரெசிபியும் இருக்குது. ஸோ அதனால் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் வந்து சாட்டர்டே, அதாவது டிசம்பர் 24th இருக்க ஆரம்பிச்சிருக்கேன். கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள்லேருந்து நான் வந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்துட்டுருக்கோம், நானும் பசங்களும். நான் வந்து பசங்களை கூப்பிட்றதுக்காக தான் நான் 23rd போனேன், திருப்பி ரிட்டர்ன் வந்து 24th வந்துட்டேன். அம்மா வந்து பிரியாணி தால்ச்சா எல்லாமே மார்னிங்கே பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த பிரியாணியை கூட நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டிஃபனுமே பேக் பண்ணியிருந்தாங்க, இட்லி தக்காளி சட்னி. நாங்கள் வந்து திண்டுக்கல் கிராஸ் பண்ணும் போது தான் நாங்கள் டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டோம், ஏன்னா நைட்டெல்லாம் யாருமே தூங்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி தாண்டி சுட சுட சமோசா, அப்புறம் டீலாம் வந்துட்டு இருந்துச்சு, அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாமே வந்துச்சு. ஸோ அதனால் எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா ட்ரெயின் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷு. நாங்கள் வந்து ரிசர்வேஷனில் தான் வந்தோம். ரிசர்வேஷனில் இருந்துமே ரிசர்வேஷன் பண்ணாதவங்க எல்லாருமே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ட்ரெயின். அப்புறம் நாங்கள் வந்து மாம்பழம் ஸ்டேஷனில் தான் இறங்கிட்டோம். நாங்கள் இறங்கியுமே ஹப்பி வரல, ஆனால் வந்துட்டாங்க, அவங்களால வண்டி பார்க் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. அது வரைக்கும் எங்களை அங்கேயே வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 மினிட்ஸ் தான் லேட்டாக வந்தாங்க, அதுக்குள்ளே வந்தாச்சு. அப்புறம் நாங்கள் வந்த ட்ரெயினுமே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் நல்லா, அதாவது ட்ரெயின்குள்ளே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுனால எதுவுமே சொல்லவும் இல்லை. ரிசர்வேஷன் தான் இருந்தாலுமே யாருமே எதுவும் சொல்லவும் இல்லை. ஸோ அதனால் எப்படா இறங்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹப்பியும் வந்துட்டாங்க, பசங்க ரெண்டுமே ஓடி போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு பசங்க எங்களை பார்த்து. ஸோ அதனால தான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட். அப்புறம் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு காரில் போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப டிராஃபிக் தான் மாம்பழம் ஸ்டேஷனுமே. அதுதான் ஹபி சொல்லிட்டு தான் இனிமேல் வந்து எக்மோர்லேயே போட்டுருணும், அதுதான் ஓகே கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். பசங்களுக்கெல்லாம் ஒரே ஜாலி, ஏன்னா லீவும் விட்டாங்க, பேரண்ட்ஸையும் பார்த்தாச்சு இல்லையா. ஸோ அதனால் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி அம்மா கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் சூடு பண்ணிவிட்டு சாப்பிட்டோம். எல்லாருமே நல்லா இருந்துச்சு. அம்மா கையில் சாப்பிட்றது ரொம்ப இதாக இருக்கும் இல்லையா. அதுவும் இல்லாமல் மதுரையில் இருந்து நம்ம சென்னை கொண்டு வந்து சாப்பிட்ருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு மார்னிங்லேருந்து நான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். மார்னிங் எப்பயும் போல் டீயோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்னிங் வந்து எடுத்தோன்னே டீ தான். அன்னைக்கு பார்த்திங்கன்னா பசங்களுக்குமே டீ தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் 3 பேர்த்துக்கு போட்டாச்சு, நான் டீ எடுத்துக்க மாட்டேன். ஸோ அவங்களுக்கு மட்டும். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இட்லி தக்காளி சட்னி செய்யலான்னு பார்த்தேன். அதனால் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சண்டேன்றால் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஸோ அதனால் என்னால் தக்காளி வதக்கிட்டு சட்னி, அதாவது முதல் வதக்கிட்டு என்னால் ஆக்க முடியல. ஸோ அதனால் அரைச்சிட்டு வதக்கிடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வதக்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சட்னி நான் செஞ்சுக்குவேன் எப்பயுமே. இந்த ரெசிபி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நிஜமாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. அப்புறம் நான் இது தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம முழு உளுந்து இருக்கு இல்லையா, அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ரெண்டுமே நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். நம்ம இது சட்னி ஊற்றும் போது நீங்கள் என்ன பண்ணணும், அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி தெறிக்கும். அதுக்கப்புறம் ஜாரை நம்ம கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு காஷ்மீரி சில்லி போட்டு ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கும் போது உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணுங்கள். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நல்லா சிம்லேயே வச்சு நல்லா அதோடய பச்சை வாசனை போய் அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும், சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. பார்க்குறதுக்கு தெரியும் அந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, அந்த மேலே அந்த நுரையால் எதுவுமே இல்லை பார்த்தீங்களா, எல்லாமே இதாகிடுச்சு.
அதுக்கப்புறம் நான் சைடில் வந்து இட்லியும் போட்டுக்கிட்டேன். இது இப்போ புதுசாக நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ அதான் ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தேன். ஆனால் எனக்கு மூடி வந்து நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏன்னா நம்ம லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணாமே ஓப்பன் ஆகிடுது, ரொம்ப டைட்டாலாம் இல்லை, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மாவுமே நான் நைட்டே முத நாளே ஆட்டி வச்சுருந்தேன், அதையும் நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். சட்னியும் பார்த்திங்கன்னா சைடில் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக வேணும், ஏன்னா இது வந்து லைட்டாக குழம்பு மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் குழம்பு மாதிரி இருக்குது, எனக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் கட்டியாக வேணும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் நான் வச்சுருக்கேன். இதில் இட்லி நல்லா வெந்து வந்துருச்சு. இது இட்லி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிட்டு வேறு கொடுத்துருந்தாங்க. இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. எந்த துணியுமே நம்மளுக்கு தேவையில்லை, இந்த அப்படியே எடுத்துடலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரைஸும் வந்து நல்லா அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. இட்லி நல்லா சாஃப்டாகவும் வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க் வேணும்னா கேளுங்கள், நான் வந்து பின் பண்ணுறேன் கமெண்ட்டில். இப்போ நம்மளோட சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் மார்னிங்கில் இப்போ ஸ்கூல் டைம்லேயே லேட்டாக எழுந்திரிச்சிட்டிங்க, நம்ம சட்னி வதக்க டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி தாளித்து விட்டுட்டு நீங்கள் வேறு வேலை பார்க்குற நேரத்தில் இந்த சட்னி நமக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நம்மளோட டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து நீங்கள் 1 வீக் வரைக்குமே நல்லா ஸ்டோர் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி பொடி மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சில பசங்க வந்திருக்காங்க மீன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு, நானும் ஹப்பியும் 2-வீலரில் தான் போனோம். சரியான மழை இல்லையா, கிறிஸ்மஸ் அன்றைக்கி மார்னிங் அந்த ஒரு 11 மணி வரைக்குமே மழை தான். ஸோ அதனால தான் ரோடெல்லாம் இப்படி இருக்குது. சரி ஓகே, மீன் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நம்ம வந்தாச்சு மீன் வாங்க. எல்லா மீனுமே ரொம்ப ரேட்டு கூட, ஒரு மாதிரி பழசாக வேறு இருந்துச்சு. ஏன்னா வந்து மழைனால யாருமே வந்து மீன் பிடிக்க போயிருக்க மாட்டாங்க இல்லையா, ஏற்கனவே பிடிச்ச மீன் தான். ஸோ அதனால் நாங்கள் வந்து கடம்பை மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருந்துச்சு. அதுவும் அப்புறம் கட்லா மீனும் வாங்கினோம், அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு குழம்பு வச்சாச்சு. மாங்காவும் அந்த வால் தலையெல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டேன். மீன் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சைடில் வந்து மீனும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த மீன் நிஜமாலேயும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு அம்மா மீன்னால அப்போ தானே பிடிச்சிருப்பாங்க, ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், பாத்திரமும் கொஞ்சம் கடந்துச்சு. நான் வந்து நிறையவே அதாவது 3 கிலோ கிட்டேயே வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லா மீனுக்குமே நான் மசாலா தடவிட்டேன். எங்கள் வீட்டில் பசங்களாக இருக்கட்டும் ஹப்பியாக இருக்கட்டும் மீன் பொறிச்ச உடனே அதை வந்து டேஸ்ட் பண்ணிடணும் சூடாக இருக்கும் போதே. ஸோ அதனால் கேட்டாங்க, ஸோ அவங்களுக்கு தான் நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். சாப்பாடோடு சாப்பிட்றத விட இவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். மீனையும் கொடுத்துட்டு வந்து இருந்த பாத்திரத்தையும் நான் விளக்கி வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். எதுக்கு அப்படின்னா, இப்போ சாப்பிட்ட உடனே நம்ம எல்லாருமே பீச்சுக்கு போகணும். ஸோ அதனால தான் நான் கையோட எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். மோஸ்ட்லி வந்து நான் சமைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் நான் முடிச்சிடுவேன், ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ நாளைக்கு நான் வந்து எக்ஸ்ட்ராவே இருந்துச்சு, ஸோ அதை தான் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் 4:00 பார்த்திங்கன்னா நாங்கள் பீச்சுக்கு போகிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். கேப் புக் பண்ணியிருந்தோம், வந்துருச்சு. ஏன்னா கார் எடுத்துகிட்டு போனால் பார்க் பண்ண முடியாது, ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும், அது பின்னாடியே சுற்றணும். ஸோ அதனால் வந்து நாங்கள் கேப் புக் பண்ணிட்டோம். ஏன்னா அது வந்து எந்த டென்ஷனுமே இருக்காது, இப்போ இறக்கி விட போகிறாங்க, திருப்பி நம்ம ரிட்டர்ன் புக் பண்ணிட்டா வந்துடுவோம் இல்லையா. ஸோ அதனால் அப்படியே ஐடியா பண்ணிவிட்டு நாங்கள் கேபில் போயிட்டோம். இப்போ நம்ம வந்து பெசன்ட் நகர் பீச்சுக்கும் வந்தாச்சு. சரியான கூட்டம், கிறிஸ்மஸ் வர சண்டே வரையா அவ்வளோ ஒரு கூட்டம். சரி ஓகே, குழந்தைகளோட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். அப்புறம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து ஸ்மோக் அந்த மாதிரி மொஜிட்டோ இருக்குன்னு சொன்னாங்க. சரி இருந்தாலும் வேணும்னு தான் சொன்னோம், கேட்கல பசங்க. சரி ஓகே, இருந்தாலும் வாங்கி கொடுப்போன்ட்டு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மோக் வந்து பேன் பண்ணிட்டாங்க, ஸ்மோக் கிடையாது, வெறும் மொஜிட்டோ தான் அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, எனக்கும் ஹாப்பிக்கும். ஏன்னா கடைக்காரங்களே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா ப்ளூபெரியில் ஒன்றும் க்ரீன் ஆப்பிளில் ஒன்றும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப கோல்டு வேறு, அதுவும் இல்லாமல் மதுரையிலேருந்து சென்னை வந்திருக்காலும் தண்ணியும் அப்புறம் சேராமல் போயிடும். ஸோ அதனால் ஒன்றில் வந்து ரெண்டு பேரும் பாதி பாதி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு க்ரீன் ஆப்பிளும் ப்ளூபெரியும் ஆட் பண்ணோம். நல்லா இருந்துச்சு நிஜமாவே, மீன் சாப்பிட்டு வந்ததுக்கு இது நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு, உள்ளே நம்மளுக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க் கொடுத்த மாதிரி இருந்துச்சு சொல்லப்போனால். அதுக்கப்புறம் கடலை பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியில் இறங்கவே கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தோம்.
நான் லைட்டாக காலை மட்டும் நினச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இறங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் போக போக பார்த்தா குளிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. கடலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு, ரொம்ப அலை இருந்துச்சு. பொதுவாகவே வந்து மழை வேற இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த சுனாமி டேட்டாக அந்த மறுநாள் December 26, அதனால கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. அலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஓவராக தான், ரொம்ப பெருசு பெருசாக வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் நிறையா வந்து ரொம்ப அவங்க விளாட்றதுலாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் பசங்களை மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்றனால லைட்டாக மட்டும் நான் எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் நானுமே வேறு வழி இல்லை, ஹஸ்பண்ட் இறங்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வேறு வந்துட்டு இருந்துச்சு. நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்தோம், கேட்கல. சரி, இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டும் போக முடியாது இல்லையா. சரி, விளாட விடுவோம், வீட்டுக்கு போயிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நானுமே வீடியோ எடுக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டு நானுமே அவங்க கூட சேர்ந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு, நைட்டு ஒரு 7-10 ஆகிடுச்சு நாங்கள் வந்து தண்ணியிலேருந்து வெளியே வர்றதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு ஃபேமிலியும் எங்களுக்கு நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அங்கே பசங்களோட. எல்லாருமே பார்த்திங்கன்னா ரவுண்டாக கையை பிடிச்சிட்டு பெரிய பெரிய அலைகளுக்கு இடையில் ஒரு 10 பேர் சுற்றி ரவுண்டாக இருந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த அலையெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்படி தள்ளிட்டு வந்து எல்லாருமே பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து அதுக்கப்புறம் எந்திரிச்சு அதுக்கப்புறம் ரவுண்டாக அந்த விளாண்டு ரெங்காரங்க ரோசஸ்லாம் அந்த அலைக்கிட்டலாம் விளாண்டு அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணோம். அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நானே அங்கே தான் தனியில் தான் இருந்தேன். ஒரு மொபைலை கீழே போட்டுருவோம் அப்படின்ட்டு, அப்புறம் பசங்களையும் பார்க்கணும் இல்லையா. அதனால் நான் பகலில் மட்டும் கொஞ்சம் பசங்கள் விளாட்றது மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நிறையா இருந்துச்சு, நிஜமாவிலே அவ்வளோ ஸ்மெல் இருந்துச்சு. என் சாக்கடை தண்ணி மாதிரி இருந்துச்சு, என்னன்னு தெரியல. சரி, ஓ பரவாயில்ல அப்படின்ட்டு தான் நாங்கள் விளாண்டுட்டு இருந்தோம். அன்றைக்கி நல்ல கூட்டம், அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போதே கூட்டம் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் வந்துருச்சு, உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் நல்ல கூட்டம். பசங்கள் நிறைய பசங்கள் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. காலை மட்டும்தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களும் சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா என் பையன், நான் விழுந்துட்டேன்மா கீழே அப்படின்னா, சரி ஓகே பரவாயில்ல, நினைஞ்சது நினச்சிட்டு போய் நல்லா குளிச்சுட்டு வா, வீட்டுக்கு போய் நம்ம குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாச்சு. எவ்வளோ நம்மளுக்கு ஒரு மனசில் எவ்வளோ கவலை இருந்தாலும் அந்த அலை அந்த கடல் அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வந்து நம்மளுக்கு மனசெல்லாம் லேஸ் ஆயிடுது. ஸோ நான் அடிக்கடி வந்து பீச்சுக்கு போகிறது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரியே வந்து ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இயற்கையான இடத்துக்கு போங்க. மரம் செடி அப்புறம் வந்து இந்த மாதிரி பீச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசு கண்டிப்பாக லேஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்பவுமே அப்படி தான், எனக்கு வந்து மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதாவது வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசாமல் ஒரு செடியோ ஒரு மரமோ இந்த மாதிரி பேசுவேன், அது என்னோடய ஹேபிட்டு. பாப்பா வந்து அந்த நுரையெல்லாம் அள்ளி விளாண்டுட்டு இருந்தா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு, அலை ரொம்ப இருந்ததை விட ரொம்பவே அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து நாளைக்கு அப்போ ஹஸ்பண்ட்ல சொல்லிட்டு இருந்தாங்க போதும் வந்துடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க நாளைக்கு தான் சுனாமி வந்து டேட்டு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் அப்போ நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இந்த குட்டி குட்டியாலேயே நம்மளை அப்படி இழுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இந்த சுனாமிலாம் எவ்வளோ ஒரு ஃபோர்ஸாக வந்திருக்கும், அங்கே அன்றைக்கி இருந்த மக்கள்லாம் ரொம்ப பாவம் தான் இப்போ நினச்சி பார்க்கும்போது கூட. அதுக்கப்புறம் போதும் டைம் ஆயிடுச்சுன்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து பால் கடமான்னு சொல்லி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம சைனா கிராஸ் இருக்கும்ல அதில் நம்ம செய்வோம் இல்லையா பால் ஊற்றி, அதுதான் இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா ரிச் க்ரீமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து வாங்கினோம். 2.50 ரூபா சொன்னாங்க, நாங்கள் 3.60 ரூபாய்க்கு வாங்கினோம். அவரும் கொடுத்தாரு, நல்லாவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேபிகார்ன் வந்து சுட்டு விற்பாங்க இல்லையா அது வாங்கினோம். அப்புறம் வந்து அங்கே நிறையா வந்து மீன் பொறிச்சு விற்கிற கடை நிறையா இருந்துச்சு. அதில் எங்களோட ஃபேவரட் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே தான் எப்பயுமே வாங்குவோம். இது பார்த்திங்கன்னா இந்த எலிப்பூச்சி சொல்லுவாங்களே குட்டி குட்டி நண்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராட்டு வாங்கினோம், அப்புறம் நெத்திலி இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டோம். பெரிய மீன்லாம் வாங்கலை, ஏன்னா வீட்லேயே மீன் குழம்பு மீன் தானே பொறிச்சு சாப்பிட்டோம். ஸோ அதனால் ஆசைக்கு பீச்சுக்கு போனால் மீன் பொறிச்சு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இது, அதனால் நாங்கள் எல்லாருமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம்.
பிளேட்டே போதும், ஏன்னா ராட்டு எந்த மீன் நாங்கள் வீட்டில் சாப்பிட்லோ அதை சாப்பிட்டோம். ராட்டு நண்டுலாம் வீட்டில் வாங்கலை இல்லையா, அதனால் அது வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு முன்னாடி மெயினுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்ப்ரிங் போட்டிட்டோ வேணும்னு ரெண்டு பேரும் கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் ஸ்ப்ரிங் போட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியல, நான் எல்லாருமே ரொம்ப ஈரத்தோடு வந்தோமா. ஸோ ஒரு மாதிரி கசகசன்னு இருந்துச்சு, மண்ணெல்லாம் ஒரு மாதிரி. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சுக்குமல்லி காப்பி குடிக்கலான்னு சொல்லிட்டு மல்லி இருக்குல்ல, மல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு அந்த துண்டு அளவுக்கு சுக்கு நல்லா தட்டி போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இதுக்கு வந்து நம்ம வந்து இது கூட சேர்த்து ஒரு 4-5 அளவு மிளகு தட்டி போட தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கருப்பட்டி தான் இதில் நல்லாயிருக்கும். கருப்பட்டி இல்லைனா நீங்கள் மண்டவளம் கூட போட்டுக்கலாம், இல்லாட்டி நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். பட் கருப்பட்டி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம இப்போ துருவி எடுத்துக்க போகிறோம். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்லா ஃப்ரெஷ்ஷாயாச்சு. பசங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு சுடுதண்ணி வச்சு குளிக்க வச்சு வச்சாச்சு. இருந்தாலும் வந்து அங்கே மலையில் நனைஞ்சு போனது வேறு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியில் விளாண்டது சளி பிடிச்சிடக்கூடாதுன்னு தான் இந்த சுக்குமல்லி காப்பி போடுறேன். இப்போ நம்ம உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கருப்பட்டி போட்டுக்கலாம். கருப்பட்டி போட்டு நல்லா கொதிக்கணும். இதில் வந்து நம்ம வந்து காஃபித்தூள் போடணும். உங்களுக்கு வந்து எந்த காஃபித்தூள் நீங்கள் வந்து வீட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதவே போட்டுக்கலாம். நான் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் காஃபி பவுடரை. இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். பசங்களும் எல்லா ரெண்டு பேருமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இது என்ன பார்க்குது அப்படின்னா பாப்பா வந்து அரண்மனை படம் போட்டிருந்தான், 2 நினைக்கிறேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பயம்தான், ஆனால் வந்து பேய் படம் பார்க்குறதுல அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. பார்க்க வேணான்னு மாற்றினாலும் மாற்ற விடுறது கிடையாது. அது லாஸ்ட் வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஃபுல்லாக என்னை போட்டு படா படுத்திக்கிட்டு இருக்கோம். அங்கே வாங்க இங்கே வாங்க தனியாக போக பயமாக இருக்குது அப்படின்னு. உங்கள் வீட்டில் யார் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட சுக்குமல்லி காப்பியும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லது. இந்த மழை காலமாக இருக்கட்டும், இந்த பனி அப்புறம் சளிக்கு, இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது ஃபால்ஸில் எங்கேயாவது குடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா டக்குன்னு இந்த காஃபி ஒன்று போட்டு குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு சளி எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு வராது. கண்டிப்பாக இந்த சுக்குமல்லி காஃபி ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதில் காமிச்சிருக்கிற ரெசிபிஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.